கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் இறை பிரசன்னத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாகவும் உமது சமூகத்திலே உம்மோடு கூட நாங்கள் பேசும்படியாகவும் எங்களை தாழ்த்தி ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கும் வண்ணமாகவும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர், கடந்த வாரங்களில் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர். நன்றி சொல்லுகிறோம். இன்றைய தினத்திலும் உம்மை தரிசிப்பதற்கென்று ஆவலோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகள் பேரில் ஆண்டவர் கிருபையும் இரக்கமுமாயிருப்பீராக. இந்த தொழுகை முழுவதும் உமது பிரசன்னத்தால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரை தரிசித்தோம் என்கிற மெய்யான உணர்வை எல்லா உள்ளங்களுக்கும் தாரும். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்கிற தமது பிள்ளைகள் இறுதியில் தங்களை ஆண்டவருடைய கரங்களிலே புதிய தீர்மானத்தோடு கூட ஒப்படைத்து செல்வதற்கு இந்த தொழுகை எங்களுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இதனை ஆசீர்வதித்து தரும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு துதியும் புகழ்ச்சியும் உண்டாகத்தக்கதாக நாம் அனைவரும் இருந்து ஞான பாடல்களிலே 55வது பாடல், தூதாக்கள் விண்ணில் பாடிய தூய பிதாவையே நன்றாக துதி சகர நரரின் கூட்டமே. 55வது ஞான பாடலை பாடும். Thank you.
சங்கீத புஸ்தகங்களில் 63வது சங்கீதத்தினை நாம் முறைமுறையாக வாசிப்போமாக. முறைமுறையாக வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலைந்து வருகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். இணைந்து படிப்போம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக நமக்கு தருகிற பாப உணர்வின் வசனங்களை கேளுங்கள். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டுகளாக கொண்டாடுவதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கோ ஆசீர்வாதமாயிருக்கும். நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி முழங்காலிட்டு நம்முடைய பாவங்களை தெரிவித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெறுவோமாக. ஜெபம் செய்வோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று இயேசுநாதர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நேரத்திலும் நம்முடைய தேடல்கள் எதுவாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். உலக பிரகாரமான தேடல்களாக நம்முடைய தேடல்கள் இருக்கிறதா? அக்கிரமமும் அநீதியும் நிறைந்த தேடல்களாக நம்முடைய தேடல்கள் இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிறதான தேடல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து அறிவோம். நன்மையை செய்வதற்கு படியுங்கள் என்று
வேத வசனத்தின் மூலமாக ஆமோஸ் தீர்க்கன் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். எந்த அளவுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்து இந்த பூமியிலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை பரிசோதனை செய்வோம். இயேசுநாதர் நமக்கு நல்ல முன்னோடியாக இருந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் தேசத்திலே அக்கிரமமும் அநீதியும் கொள்ளைகளும் கொடுமைகளும் இரத்தம் சிந்துதலும் மிகுந்திருக்கிறது. இதனுடைய பிரதிபலனாக கொள்ளை நோயும் வலுத்திருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மனிதராகிய நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து தெய்வ சமூகத்திலே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக் கூடுமானால் ஆண்டவர் தமது இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த எண்ணத்தோடே கூட பாவதோஷம் நீங்கிட வீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாறிட வீட்பரின் இரத்தம் தானே, மையாம் நீவர் ஜீவநதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே என்கிற அந்த கவியை பாடி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதற்கென்று நம்மை அவருடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்பி இருக்கிற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோமாக. தெய்வ சமூகத்திலே நாம் இம்மட்டும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றிகளை படைப்போம். ஆண்டவரே, தேசத்தில் எங்கும் கோலங்களும் கண்ணீர்களும் அதிபயங்கரமான பயமும் அச்சுறுத்தல்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் ஆண்டவர் எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீர் நேசிக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர், தமக்கு நன்றிகளை படைக்கிறோம். இந்த இக்கட்டான நேரங்களிலும் கூட நாங்கள் நன்மையானவைகளை காண்பதற்கு எங்களுக்கு நல்ல யோசனைகளை தருகிறீர், எங்கள் கரங்களை பிடிக்கிறீர், எங்களை நடத்தி செல்கின்றீர். இவைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களே பலப்படத்தக்கதாக நல்ல வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர், நல்ல வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இவைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உம்மிலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் உம்மிலே துணிவோடு இருப்பதற்கும் உம்மிலே நம்பிக்கையோடு இருப்பதற்கும் ஆண்டவர்களுக்கு வழிவகை செய்கின்றீர். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் இந்த ஆலயத்திலே வந்து உமக்கு நேரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்படைத்து
உம்முடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசைகளை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்திருக்கின்றீரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒரு குடும்பம் என்கிற அமைப்பு தந்து, குடும்பத்திலே பிள்ளைகள் என்ற ஒரு உறவை தந்து எவ்வளவாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் கைகளின் பிரயாசங்களை விருத்தியாக்கி நன்மை செய்திருக்கிறீர். நாங்கள் கஷ்டப்பட்ட போது, கடினமான சூழ்நிலைகளை சந்தித்த போது, கவலையோடு இருந்த போது, பாரங்களை சுமந்து நின்ற போது, ஆண்டவரங்களை கைவிடாது நேசராக இருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாடுகளை தருகிறேன் என்று சொல்லி எங்களை நீர் தேற்றினீர், ஆதரவை தந்தீர், எங்கள் பயத்தை போக்கினீர். உங்களை நாங்கள் வளர்வதற்கும் உமது ஆசிகளை பெற்று மகிழ்வதற்கும் கிருபை செய்தீர். நன்றி சொல்லுகிறோம். நிக்கட்டான சூழ்நிலைகளிலும் தங்களை ஒப்படைத்து பணி செய்கிற பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகின்றவர்கள், மருத்துவமனைகளிலே மருத்துவராக பணிபுரிகிறவர்கள், உதவி செய்கின்ற தானியர்கள், ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து செய்கிற காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே வியர்வைகளை சிந்தி, இரத்தம் சிந்தி உழைக்கின்ற எல்லா உழைப்பாளர்களையும் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரங்கள் எல்லாரும் ஐக்கியத்தோடு வாழ்வதற்கென்று இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்தீர். நாங்கள் கூடி வரும் பாக்கியத்தையும் தந்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நீர் எங்களுக்கென்று வைத்து வைத்திருக்கிற ஆசைகளை சொந்தமாக்கி மகிழ்வதற்கு நாங்கள் உமது கரங்களிலே தந்து உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு புகழ் சேர்ப்பதற்காக கிருபை செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய நன்றிகள் ஸ்தோத்திர வழிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி சங்கீதக்காரன் தாவீதுடைய ஸ்தோத்திர ஜபத்தின் வழியாக நிறைவு செய்து ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலையும் ஏறெடுப்போம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு படப்படாமல் தீமையின் விலை கிழக்கி தரணும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடையவைகளே. நாம் அனைவரும் எழுந்து கீர்த்தனை பாடல்களிலே 206வது பாடலை பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. குறைகளை தீரும் ஆவியே.
வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பாகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வரை படிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் முதல் 8 வசனங்களும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தன் மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தி இருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வாழ்வு வழங்கும் ஆண்டவராக எங்கள் வாழ்வின் எல்லா நிலையிலும் துணை நிற்கிறவராகவும் எதிர்வருகிற எல்லா போராட்டத்திலும் ஜெயத்தை தந்து எங்களை பாதுகாக்க நல்லாண்டவரேன். ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நேராக எங்கள் செவிகளை சாய்க்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை சந்திக்கட்டும், எங்கள் வாழ்வை வளப்படுத்தட்டும். இயேசுவ நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தில் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த காலையில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தியானத்திற்காக சிந்தனைக்கு தெரிந்த திருமறை பகுதி நான் படிக்க கேட்டேன். ஏசாயா 55 அதனுடைய முதலாவது வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று திருமறை நமக்கு அழகான ஒரு அறைக்கோவலோடு கூட நம்மை அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைய முற்காலத்திலெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து நம்மை சந்திப்பதற்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 3G இந்த உலக இந்த மண்ணுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். 3G என்று சொல்லும் போது ஒன்று கோல்டு, இனி ஒன்று குளோரி, இனி ஒன்று காஸ்பல் ஆகிய இந்த 3 அவர்கள் கொண்டு வந்து நம்முடைய மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்புதல், ரட்சிப்பு இவைகளை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இங்கே வந்தார்கள். எனவேதான் அவர்கள் எல்லா மக்களையும் சந்தித்து கிறிஸ்து அண்டைகளை அழைத்தார்கள்.
இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணியை பார்க்கும் போதும் இயேசுந்த மண்ணிலே வாழும் போது எல்லாரையும் சொல்லி அழைக்கும் போது என்னை பின்பற்றி வாருங்கள், என் பின்னை வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதோடு விட்டு விடாமல் என்னை பின்பற்றி வாருங்கள், என்னோடு இருக்க வாருங்கள், என்னோடு மகிழ்ந்திட வாருங்கள், என் இறப்பிலே பங்கேற்க வாருங்கள், என் உயிர்ப்பிலே நீங்கள் நிலை நிற்க வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிலே வாழும்போது பலவிதமான சவால்களோடு கூட தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அழைத்தார். அப்படியே வாயின்றி சொல்லி அழைத்த ஆண்டவர் ஜனங்களை விட்டு விடாதபடி போய் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். எதற்காக போங்கள் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கப்பட வேண்டும், அதற்காக போங்கள் என்று சொன்னால், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்கிட நீங்கள் போங்கள் என்று சொன்னார், மற்றவருக்கு உதவி செய்வதற்காக உதவி வழங்கிட நீங்கள் போங்கள் என்று சொன்னார், அன்பிலே நிலைத்திருந்து மகிழ்ந்திட போய் என்று சொல்லி அந்த உறவுகள் ஒருவருக்கொருவர் பலப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் போங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நிச்சயமாக அந்த திருமறைகளை படிக்கும் போது பழையப்பாட்டு காலம் புதியப்பாட்டு காலம் சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது பல்வேறு சோதனைகள் பல நெருக்கங்கள் பல போராட்டத்திலே அவர்கள் நிலை நின்றது சுவிசேஷம் நற்செய்தியானது காஸ்பலானது அநேகட உள்ளத்திலே இடம் பிடித்தபடியினாலே பல நெருக்கங்கள் பல போராட்டத்திலே தைரியமாக நின்றார்கள். குறிப்பாக ஆபிரகாமை நாம் கவனித்து பார்க்கும்போது தன்னிலே ஒரு சந்ததி உருவாகும் என்று சொல்லி அவர் முதிர்ந்த வயதிலும் எதிர்நோக்கி கொண்டு இருந்தார். கொஞ்சம் பலன் இருந்தும் தூதரோடு போராடின யாக்கோபை நாம் நினைத்து பார்க்கலாம். தவறான குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு, கடவுள் எங்களோடு கூட இருந்தால் இப்படி நடக்குமா என்று சொல்லி போராடிய கிதியும், இவர்கள் வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது பிள்ளை இல்லை என சில ஆலயத்திலே அழுத அண்ணால், இருக்கிற எல்லாவற்றையும் நாம் செலவழித்து விட்டு யார் இவனுக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி 12 வருஷமாய் பெரும்பாடுகளை சுமந்த அந்த சகோதரி, வாழ்க்கை முழுவதும் மரண வேதனையோடு கூட இருக்கிறேன், முடிவு என்னவாய் இருக்கும் என்று சொல்லி போராடின பக்தன் யோபு, எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று வெறும் வலையோடு கூட இருந்த பேதுரு, இவர்கள் வாழ்க்கையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது எல்லாரும் வாழ்க்கையின் கடைசி விடுதலை வந்து நின்ற நேரத்திலே தான் அவர்களை தாங்கி நின்றது சுவிசேஷம். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களோடு கூட இருந்தபடியினாலே எல்லா சோதனையிலும் எல்லா போராட்டத்திலும் அவர்கள் நிலை நின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வார்த்தை எங்களை கைவிடாது வாழ்விக்கும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இருந்தபடினாலே இவர்கள் எல்லாரும் வரிசை நாம் பார்க்கிறது ஒரு சோதனைக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவர்களிடத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவரை நெருங்கும் போது அவர் நிச்சயமாகவே நமக்கு நல்ல நன்மையின் மேன்மைகளை தருவார். இந்த ஏசாயா 55:1 சொல்லும் போது ஆண்டவர் அதற்காக நமக்கு சொல்லுகிற வார்த்தை வாருங்கள் என்று சொல்லுகிறார். முதல் அவசரம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், தாகமாய் இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னென்றைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தாகம் நம்மை அழுத்திக் கொண்டு இருக்கிறது, ஒரு தாகம் நமக்குள் ஒரு வாஞ்சையோடு கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட தாகம் உடையவர்கள் எந்த தாகத்தோடு இருக்கிறீர்களோ எந்த நிலையில் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். பொதுவாக அருள் பணிக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, இறைப்பணிக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அதே போல எல்லாவற்றிற்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் ஒவ்வொரு சூழலில் இருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். என் தேவன் நம்மை அழைக்கும் போது என்னை பின்பற்றி வாருங்கள், அந்த சீடர்களிடம் அழைக்கும் போது 4:19 Mark 1:17 உங்களை மனுஷனை பிடிக்கலாக்குவேன், என்னை பின்பற்றி வாருங்கள், 11:28 படிக்கும் போது
பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களை நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். அவர்கள் ஆண்டவர் நம்மை அழைக்கிற பல்வேறு சூழல்லே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பல்வேறு சூழல்லே வேதனையோடு கூட இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாரும் சோர்ந்து அப்படி பின்வாங்கி போய் விடாதபடி என்னண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது நிச்சயமாகவே ஒரு வெற்றியான நன்மைகளையும் வெற்றியான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை தொழுகையிலும் நாம் பல்வேறு தாகத்தோடு கூட இருக்கிறோம், பல்வேறு சூழ்நிலைகளை மனதில் எண்ணி குழம்பிக் கொண்டே இருக்கிறோம், போராட்டத்தோடு கூட இருக்கிறோம். முடிவுகள் என்னவாக இருக்கும், இப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை நிலை எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு குழப்பங்கள், ஒரு போராட்டங்கள் இருக்கலாம். அந்த சூழலில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு தாகத்தோடு இருக்கிறவர்களை, பெருசுமை சுமந்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். எதை குறித்து தாகத்தோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து வேதனையோடு கூட இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஈவை வைத்திருக்கிறேன் சொல்லி அவன் நம்மை அழைக்கிறார். நிச்சயமாகவே அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவது அவர் ஒன்றை சொல்லும் போது ஏசாயா 55 அந்த ஒன்றில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாங்குங்கள் என்று சொல்லுகிறார், வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாங்குங்கள், நீங்கள் வந்து வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:8 பின்பகுதியை பார்க்க சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்கள் வாங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை, நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மாற்கு 10:17-31, லூக்கா 18:18-30 படிக்கும் போது ஒரு மனிதன் வந்து ஆண்டவரை நல்ல போதகரை என்று சொல்லி அழைத்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சில தகுதிகளை சொல்லுகிறார், நித்திய வாழ்வை சுதந்திரிக்க நண்பனே இவ்விதமாக இவ்விதம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிலும் நான் 100 பெர்ஃபெக்டாக இருக்கேன் சொல்லுகிறான். இவள் ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதை விற்று நீ தரித்திர கொடு, இல்லாதவர்கள் அநேக இருக்கிறார்கள், வாங்கிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள், நித்தியத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை கடைபிடித்தால் நீ விற்று தரித்திரது கொடு, அது அவனால் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் சொன்னால் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை இலவசமாய் கொடுக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணவாக கடந்து செல்லுகிறது. யோவான் 6:48 படிக்கும் இயேசு சொன்னார், ஜீவாப்பம் நான் வாழ் கொடுக்கிற உணவு நானாக இருக்கிறபடியினாலே இந்த உணவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அவை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நிச்சயமாகவே நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கர் சொல்லும் போது சொல்வார், எரேமியா 15:16 படிக்கவர் சொல்வார், ஆண்டவருடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தேன், அவைகளை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனேயே அதை நான் உட்கொண்டேன். அதான் ஏன் சொன்னீங்க, வார்த்தையை நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் உட்கொள்கிறோமோ, எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை மனநவசனமாக வைத்துக் கொள்கிறோமோ, சில கஷ்டங்கள் வரும்போது சில நெருக்கங்கள் வரும்போது இந்த வார்த்தை தேவனுடைய வசனமானது நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி என்பதற்கு எந்த ஐயம் இல்லாதான் எதையுமே தைரியமா சொல்லுகிறார். எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தார், படுகொலையில போட்டார்கள், சிறைச்சாலையில போட்டார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், எவ்வளவு நிந்தனை வந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை எதேமியா உட்கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படியே உட்கொள்ள வேண்டும். சில நேரத்திலே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கும் போது நன்றாக தெரியும், மேய்ச்சலுக்காக கொண்டு போகும்போது நல்ல புல்வெளிகளை கண்ட உடனேயே அவைகள் எல்லா புல்களையும் அப்படியே மேய்ந்து அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். அது ஒரு ஓரத்திலே அமைதியாக அதை படுக்க வைத்த பிறகு அப்படியே படுத்து தான் உட்கொண்ட ஒவ்வொரு அந்த உணவுகளையும் வெளியே எடுத்து நன்றாக அசை போடுகிறது, நன்றாக அரைக்கிறது, அதை நன்றாக அசை போட்டு நல்ல ஜீரணமாக கூடிய அளவிற்கு அதை பயன்படுத்துகிறது. ஆகவே வார்த்தைகள் கிடைக்கும் போது அவைகளை உட்கொண்டு மீதம் இருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை
நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் வேதத்தை உட்கொண்டபடினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை உணவாக ஏற்றுக்கொண்டபடினால் இனிமேல் சொல்லுகிறார், அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமும் வேதனைகள் பாடுகள் சோதனைகள் வரும்போது மனதுக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தை அந்த உணவை உட்கொண்டபடியினாலே சில கஷ்டம் சில நெருக்கங்கள் சோதனைகள் வேதனைகள் வந்த நேரத்திலெல்லாம் இது என மனதுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது, தேவனுடைய வார்த்தைகள் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகியவைதான் ஞானி சாலோமன் நீதிமொழிகள் எழுதும் போது நீதிமொழிகள் 23:23 சொல்லுவார், சத்தியத்தை வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை வாங்குங்கள், சத்தியத்தை விற்காதையுங்கள், சத்தியத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், சத்தியத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். 3 சொல்லும் போது 55:1 வழியாக என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். என்னிடத்தில் வந்து என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். வாழ்வு வழங்குவதற்காக இயேசு நம்மை அழைக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வருகிறார். யாரும் அழிந்து போய்விடக் கூடாது, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் வாழ வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இரு என்று சொல்லி வாழ்த்தது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்வார், ஆமோஸ் 9:12, இதோ நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுவேன் என்று ஆமோத்திற்கன் ஆண்டவர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் கூடாரம் தகர்க்கப்பட்டது, பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. அந்த கூடாரத்தை ஆண்டவர் மறுபடி கட்டுவார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை தகர்ந்து போன இழந்து போன பலவிதமான காரியங்கள் பல நஷ்டங்கள் உண்டு, நான் அவற்றை மறுபடியும் நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாழ்வு பெற வேண்டும், மறுபடி உங்கள் வாழ்வை நான் கட்டுவேன், மறுபடி நீங்கள் பிழைக்க வேண்டும், என்னிடத்தில் நீங்கள் அதற்காக வாருங்கள், நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த கொடிய காலங்கள் கொரோனா வைரஸ் தாக்கும், யாருக்கு இப்பொழுது என்ன சம்பவிக்கும், எந்த நிமிடம் எந்த நாள் என்று சொல்லி தெரியாது. பல கனவுகளை கண்டு கொண்டு இருக்கிறோம், பல ஆசைகள் ஆசை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், ஆனால் சூழ்நிலைகள் எப்பொழுது என்ன சம்பவிக்கின்றது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழலில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் நிச்சயமாகவே வாழ்வில் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நாம் பிழைப்போம். ஆமோஸ் 5:4 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடும் போது விழுந்து போன நம்முடைய வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கை இழந்து போன நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே வாழ்வு குறை என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. எனவே நாம் நிர்விசாரங்களை விட்டு ஆண்டவரை நோக்க வேண்டும். வாழ்வு தருகிற ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மண்ணிலே நாம் இன்னும் சுகதேகளாக வாழ வேண்டும், பல நல்ல இவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், இழந்து போன பல ஆசீர்வாதங்கள் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஏசாயா 55:3 அவர் தெளிவாக சொல், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவரை நாம் நோக்க வேண்டும், உலகத்தை அல்ல, உலகத்தின் மாந்தர்கள் அல்ல. ஆண்டவரை இயேசுவை நான் நோக்கும் போது வாழ்வதற்கான நல்ல வழிகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். நமக்கு அந்த பாடல ஒரு பாட்டு உண்டு, சிலுவை குறித்த ஒரு பாடல அழகாக சொல்ல, அந்த எப்ப என் மனதுக்குள்ள ஒலிக்கிற பாட்டு இல்லை, இயேசுடைய அந்த ஒரு அழைப்பு, சீலுவை மரத்திலே இயேசுவை நான் நோக்கவே என்னை பார்த்தழைக்கிறார், காயம் காட்டி சொல்கின்றார், மீட்பின் செய்கை ஆயிற்றே, வாழ வாவேன் பாவியே.
அழகாக அவர் சொல்லுவார், அவருடைய காயங்களை காட்டி அழைக்கிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளை, என்னை தேடுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை தேட வேண்டும், என்னை நோக்கி பார்க்க வேண்டும், என்னை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவர நம்மை அழைக்கிறார். என்னை கெட்டான சூழல்கள், வேதனைகள், பாடுகளை சந்திக்கிறேன், இந்த காலத்திலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மை அழைக்கிறான், என்னிடத்தில் வா, என்னிடத்தில் உனக்கு ஒரு மீட்பு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊடகங்கள் நமக்கு அறிவித்த ஒரு செய்தி, திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு சிறிய ஒரு குக்கிராமத்திலே 11 வகுப்பு படிக்கிற ராஜ லட்சுமி என்று சொல்லுகிற ஒரு மாணவி, மிகுந்த ஏழை குடும்பம், ஒரு நாள் இவள் காலையிலே பள்ளிக்கூடம் செல்லும் முன்பதாக தன்னுடைய தந்தையார் வேலை செய்கிற அந்த மலைப்பாங்கன இடத்திற்கு மதிய உணவை எடுத்து செல்வதற்காக சைக்கிள் அவள் பயணித்துக் கொண்டே இருந்தாள். போகிற வழியிலே திடீரென்று சொல்லி ஒரு விபத்து வந்து அவளை சந்திக்கிறது. எதிரே வந்த ஒரு லாரியானது இந்த சைக்கிள் மேல் மோதிவிட்டது. இந்த சைக்கிளை சென்ற ராஜலட்சுமி கீழே விழுகிறாள். அவளுடைய ரெண்டு கால்களும் அந்த சக்கரத்தில் அகப்பட்டு அந்த கால்கள் சிதைவித்து போனது. அக்கம் பக்கத்தில் இருக்கள் பார்த்து மருத்துவமனைக்கு அவசரமாக எடுத்து சென்றார்கள். மருத்துவமனைகளை மருத்துவ பார்க்கும் போது அந்த ரெண்டு கால்களும் அவளுக்கு செயலிழந்ததாகவே இருக்கிறது. அவளுடைய பெற்றோர்களும் அலறி அடித்து மருத்துவனை வந்தார்கள், ஒப்பாரி வைத்தார்கள். அந்த ரெண்டு கால்களும் செயலிழப்பதை மருத்துவர் எடுத்து கூறினார்கள். அந்த போராட்டமான அந்த சூழலே அந்த ராஜலட்சுமி அந்த மாணவி தன்னுடைய தாயையும் தந்தை தன்னுடைய பக்கத்திலே அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா அம்மா உங்களுக்கு நான் மூன்று காரியத்தை சொல்லுகிறேன், இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று சொல்லி கேட்டால் அவர்கள் ஆமென் சொன்னார்கள். முதலாவது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ரெண்டு பேரும் இனி சண்டை போடக்கூடாது, வறுமையின் காரணம் கஷ்டத்தின் காரணமாக அப்பா அம்மாவுக்கு தினமும் மாலையிலே சண்டை நடக்கும், நீங்க ரெண்டு பேரும் இனி வீட்டிலே சண்டை போடக்கூடாது, சரியா சரி மகளை என்று சொன்னார்கள். இரண்டாவது ஒரு கோரிக்கை என்று சொன்னால், நம்முடைய ஏழ்மை நிலை நினைத்து நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாம் எவ்வளவு படிக்க முடியுமோ படிப்பிற்கான எல்லா கல்வி செலவையும் மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆட்சியருக்கு நீங்கள் நிச்சயமாகவே நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னால், நான் இருந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், நான் மரணம் அடைந்த உடனேயே நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், என்னுடைய ரெண்டு கண்களையும் எடுத்து நம்முடைய பக்கத்து வீட்டில இருக்கிற புவனேஸ்வரி என்று சொல்லுகிற பிறவியிலேயே கண் தெரியாத அந்த குழந்தைக்கு என்னுடைய ரெண்டு கண்களையும் நீங்கள் தானம் செய்ய வேண்டும், இந்த மூன்று காரியங்களையும் நிறைவேற்றல என்று சொல்லி கேட்ட போது பெற்றோர்கள் சொன்னார்கள், சரி மகளை உன்னுடைய வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன உடனே அந்த ராஜேஸ்வரி இந்த உலக வட்டத்திலே ராஜலட்சுமி அப்படியே கண்களை மூடி அந்த மாணவி இறந்து போனார். அவருடைய ரெண்டு கண்களை எடுத்து புவனேஸ்வரி என்று சொல்லுகிற பக்கத்தை விட்டுக்காரர்கள் ரொம்ப விரோதமானவர்கள், ஆனால் அவர்களை தேடி அந்த பிறவியில் கண்கள் தெரியாத அந்த குழந்தைக்கு அந்த ரெண்டு கண்களை வைத்தார்கள். புவனேஸ்வரி வாழ்வு பெற்றாள், அவள் இறந்தாள், இவள் வாழ்வு பெறுகிறார். ஒரு சகோதரி இனி ஒரு பிள்ளைக்கு தான் மறிக்க நேரத்திலும் ஒரு வாழ்வை கொடுத்தபடினாலே புவனேஸ்வரி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையை தியாகம் செய்து தம்முடைய முழு சரீரத்தையும் நமக்காக ஒப்பு கொடுத்து முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நமக்காக தம்மை முழு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தம்முடைய காயங்களை காட்டி அழைக்கிறார். நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் வாழ்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நிச்சயமாகவே நெருக்கடியான சூழல் போராட்டமான சூழலை ஆண்டவரை தேடுவோம், அவரை உறுதியாக பற்றி கொள்வோம், அவரை நம்பிக்கை வைத்து அவர்களை வாழுவோம். தூய் ஆவியானவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நன்மைகளை தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்,
அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் பவித்து பிறந்தார். பொந்தியத்திலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே விழுந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுள் வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான ஐக்கியம் பாவ மன்னிப்பும் மறைத்தோர் விடுத்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள் 10ஆம் தேதி மிசஸ் ஏ இன்பலீலா வலியவிளை, மிசஸ் ஜிஎம் தமிழ் பெரியா பன்னட்டி விளை, மிசஸ் என் ஜே கௌரி பாலப்பள்ளம், மிசஸ் எல்டி ஜெனிப்பிரபா நிரபு. 11ஆம் தேதி மிசஸ் சரசம் பன்னட்டி விளை, மிசஸ் மேபல் கிளாடிஸ் காட்டுக்கடை, ஆர்பி பாலப்பள்ளம், ஏ சாதோ எழில் காமராஜர் சாலை, எஸ் ஏ சாணத் பூக்குழி, மிஸ் விஜயகுமாரி பன்னட்டி விளை. 12ஆம் தேதி மிஸ் ஆர் ராஜேஷ்குமார் வலியவிளை, ஏ ஜான்தான் ஜான்லின் தாஸ் கிழக்கு பண்டாரவிளை, எஸ் ரூல்சன் ஜோஸ் ரீதாபுரம், மிஸ் ஜே சத்யதாஸ் ரீதாபுரம், டி ஜென்சியா பொட்டல் விளை, மிஸ்ஸஸ் ஏ ஞான செல்வி பொட்டல். 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் முத்தம்மாள் நிரவு, எஸ் எம் காலின் பன்னட்டி விளை, மிஸ் ஜி ஆட்லின் ஜெனிஃபர் வெள்ளங்கட்டி, மிஸ் டேவி விபின் சஜீவ் பன்னட்டி விளை, மிஸ்ஸஸ் பீலா ஆண்டனி கீழ் நிரவு. 14ஆம் தேதி மிஸ் சி சுதர்சன் சிம்பிளி விளை, மிஸ்ஸஸ் ஆர் ராஜகலா களிமார், மிஸ் ஆர் துரைராஜ் காமராஜ் சாலை. 15ஆம் தேதி மிஸ் ஜி தங்கராணி காமராஜ சாலை, மிஸ் ஜி ஜெயக்குமார் காமராஜ சாலை, ஜி ஸ்மித் லிவிசன் கொல்லன்விளை, மிஸ்டர் மார்வின் சந்திரன் ஜேக்கப் பெத்தேல், எஸ் சஜின் ஸ்டார்லிங் பன்னட்டி விளை, மிஸ்ஸஸ் சைத்ரா பாசுவா குமார் மார்த்தாண்டம், மிஸ்ஸஸ் வி சுவி சீம்பிளி விளை, மிஸ்ஸஸ் கே ஜி சுகிதா சீம்பிளி விளை. 16ஆம் தேதி மிஸ்டர் ஐசக் ஜெசன் பன்னட்டி விளை, மிஸ் வை அசரியா இம்மான்வில்புரம், மிஸ்டர் மகாதேவன் பொட்டல், மிஸ்டர் மிக்கேல் ஜார்ஜ் பன்னட்டி விளை, எஸ் விக்னேஷ் கௌதம் காமராஜ் சாலை ஆகியோர்கள் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாளை சந்திக்கிறார்கள். பிறந்த நாளை சந்திக்கின்ற அருமையா தம்முடைய அறிவர்கள் திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறோம். இந்த வாரத்திலும் இறைவன் நினைத்த இல்லற நாளை நினைவு கூறுகிறவர்கள் 10ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் ஜே பெஞ்சமின் கிளம்பில்டா இமானுவேல் புரம், 11ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் ஜே விஜயன் பிரசில்லா ஜெயமதி திருவள்ள தெரு, 12ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் தவசிமுத்து பரிமளா பன்னட்டி விளை, மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் என் வில்லியம் வாட்சன் லீலாபாய் மணிவளாகம், மிஸ் அண்ட் மிஸ் போஸ் ரெஜினா புது தெரு, மிஸ் அண்ட் மிஸ் ஜெயக்குமார் சீஜாபாய் காமராஜ சாலை. 13ஆம் தேதி மிஸ் அண்ட் ஜே சஜு பத்மபிரியா புல்லன்விளை, 14ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் ஆல்வின் சந்திரா ஷீலா காமராஜ சாலை, மிஸ் அண்ட் மிஸ் நீல்ராஜ் பீலா ஆண்டனி கீழ் நிரவு. 15ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் ராஜமோகன் ஜலஜகுமாரி அழகு விளை, மிஸ் அண்ட் மிஸ் ராஜா விஜயராணி புல்லன்விளை, 16ஆம் தேதி மிஸ் அண்ட் மிஸ் ஜோஸ்வாதாஸ் நளினிபாய் கிழக்கு பண்டார விளை ஆகியோர்கள் இந்த வாரத்திலே தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். அருமையான குடும்பத்தையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறோம். இரண்டு விவாக அறிவிப்புகள். தேவிகூடு சேகரம் தேவிகூடு ஆயர்மண்டலில் தேவிகூடு திருச்சபையில் திரு சாலமன் பேபி ஸ்டெல்லா அவர்கள் மகன் ரஜித் சாம்வேலும், நமது திருச்சபையில் திரு ஜான் ஜோசப் வசந்தா அவர்கள் மகள் ஜெனிசாவும் தமிழ் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவற்றுக்கு திருமணம் இயல்புக்காவது வேறுத்துக்காவது தடையாக இருக்கிறது என்று யாரேனும் தகுந்த உதாரணம் காட்டக்கூடுமானால் 15 நாட்களுக்குள்ளாக சபை போர்களுக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தும் இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. நமது சபையில் திரு ராஜசேகர் சொர்ணம் அவர்கள் மகன் யூஜினும், பள்ளியாடி கிறிஸ்து கோவில் சேகரம் கிறிஸ்து கோவில் சபையில்
ஜோசியா லதா அவர்கள் மகள் ஜெனிபரும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்காவது வேதத்திற்காவது தடை இருக்கிறது என்று யாரேனும் தகுந்த உதாரணம் காட்டக்கூடுமானால் 15 நாட்களுக்குள் சபை போல் அவளுக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது லாக்டவுன் காலம். நம்முடைய மாவட்டங்கள் கொஞ்சம் தளர்வு பெற்ற மாவட்டங்களாக இருக்கிறது. ஆனாலும் தொழுகைகளுக்கு முழு அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் அரசு சில சிறிய சலுகைகளை மட்டும் தந்திருக்கிறது. நாம் இந்த ஆலயத்திலே தொழுகைக்காக வரும்போது ஒரு பெஞ்சிலே 2 நபர் மட்டும் 2 ஓரங்களில் இருக்க வேண்டும். குடும்பமாக வருகிறவர்கள் பிரிந்து இருக்க வேண்டும். ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் என்று கணக்கு வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். முழு லாக்டவுன் என்று வரும்போது தொழுகைகள் நடைபெறாது. அது உங்களுக்கு தகவல்கள் தரப்படும். தற்போது இருக்கிற நிலைமையில் சனிக்கிழமைகள் காலை நேரம் இந்த தொழுகைக்காக நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வருகின்ற சனிக்கிழமையும் அவ்விதமாக நடைபெறும். தினந்தோறும் காலை தொழுகை 5:30 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. தொழுகையில் விருப்பமும் தாகமும் உள்ளவர்கள் அந்த தொழுகைகளிலே நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். புதன்கிழமை மாலை தொழுகையும் வழக்கம் போல நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாட்களிலே ஹவுஸ் விசிட் என்பது சற்று நிறுத்தப்படுகிறது. பிறந்த நாள், திருமண நினைவு நாள், இந்த ஜபங்கள் மாத்திரமே உங்களுடைய இல்ல சந்திப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றபடி நீங்கள் ஏதேனும் சிறப்பு ஜபங்கள் அல்லது ஜப தேவைகள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த கரண்டர்லேயே இருக்கிறது. அந்த கான்டாக்ட் நம்பரில் கூப்பிடும்போது நாங்கள் அந்த அவசர தேவைகளுக்கு உங்களை வந்து சந்திப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் திருமறையோடு சற்று உறவாடுவதும் ஆண்டவரோடு பேசுவதும் நலம் என்பது எனக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் அபிதமாக நேரங்களை வீணாக செலவிடாதபடிக்கு நீங்கள் திருமறையோடும் கடவுளோடும் கூட செயல்படுத்துவது நல்லது. நாம் முந்தின நாட்களிலே திருமறையின் புதிய ஏற்பாட்டு பகுதி முழுவதையும் வேத வினாவிடையாக நாம் சந்தித்தோம். அதுபோல புதிய படையற்பாட்டிலே 5 வரைக்கும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். யோசுவாவிலிருந்து படையற்பாடு மல்கியா வரையிலும் நாம் நிறைவு செய்ய வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இந்த லாக்டவுனிலே அதை நாம் தொடரலாம் என்று எனது மனதிலே தோன்றியது. ஆகவே வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து நாம் அதை துவங்கலாம். அதிலே ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த வினாத்தாளை பெற்றுக்கொண்டு முந்தின நாட்களைப் போல நீங்கள் அதை தொடர்ந்தால் நாம் திருமறையை ஒரு முறை துவக்கத்திலிருந்து கடைசி வரை சரியாக ஒரு முறையாவது நாம் புரட்டி படித்திருக்கிறோம் என்ற ஒரு மனம் ஆறுதல் நமக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தெரிந்தவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தும்படி அறிவிப்பாக தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகிற சனிக்கிழமையிலிருந்து அந்த வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது நாம் நிறைவு பாடலாக ஞான பாடல்களிலே 35 பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கின்ற காணிக்கைகளும் பெற்றுக் கொள்ளப்படும். நல்மீட்பரே, இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமே. Amen.
நின்றபடியே ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பது உம்முடைய அறிவான வேண்டுகோள். ஆண்டவரே, என்னை தேடுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், பலமாய் வாழுங்கள் என்று ஏசாயா தீர்க்கன் வழியாக ஆண்டவரங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாகவும் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இந்த உலகத்திலே நற்கிரியர்களை நடப்பிக்கிறவர்களாகவும் இருப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தார். உம்முடைய சமூகத்திலே வருகிற நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு பெயர் இடரும் பெரும் தொற்றும் நிறைந்த உலகத்திலே இருக்கும். உலக அளவில் என்னுடைய இந்திய தேசம் மிகுதியான பாதிப்புகளை அடைந்திருக்கிறதை ஆண்டவரே நீர் அறிகிறீர். நாங்களும் அதை காண்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்தினுடைய வட மாநிலங்களில் அழுகையும் ஓலமும் கண்ணீரும் புலம்பலும் தவிப்பும் நிறைந்திருக்கிற வட தேசங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு நிலையில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தரமாட்டீரார். என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய அறிவுக்கு எட்டாதவைகளை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, நீரே அதிசயங்களை செய்கிறவர், வல்லமையை அனுப்புகிறவர், நீரே விடுதலை தருகிறவர் சுவாமி. இந்த அடிப்படையிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாறுவதற்கு ஒரு சுமூகமான நிலையை நாங்கள் மறுபடியுமாக காண்பதற்கு ஆண்டவரங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சமூகத்திலேயும் முதியோர்கள் எல்லாம் அச்சத்தோடு இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சரீரத்திலே ஏற்கனவே பலகீனங்களை சந்தித்தவர்கள் எல்லாம் மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறதை காண்கிறோம். சிகிச்சை முறைமைகளில் இருக்கிறதை காண்கிறோம். தனிமை உணர்வோடு இருக்கிறதை காண்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு நேராக விண்ணப்பங்களாக கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீர் உருக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தமது பிள்ளைகள் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஒரு பெரிய விடுதலையை எங்கள் சமூகத்திலும் இந்த உலகத்திலும் தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகர் ஜெபிக்கிறார்கள் அப்பா, எல்லாருடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரியும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பதில்களை தார். இந்த நோய் தொற்றினுடைய முழுமையான விவரங்களை எவரும் அறியாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே தெளிவாய் அறிவீர். ஏனெனில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சிருஷ்டிகளாகி உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தயை கூர்ந்து அருள் கூர்ந்து ஒரு விடுதலைகளை தார். அதனால் குடும்பங்கள் ஆண்டவரே தலைப்பதற்கு கிருபை செய்து முடக்கப்பட்டிருக்கிற தொழில்களுக்காக ஜெபிக்கிறோம். முடக்கப்பட்டிருக்கிற நிறுவனங்களுக்காக வேண்டுகிறோம். முடக்கப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர்கள் நோக்கி பாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, சிறு பருவத்திலேயே அறிவிலும் விவேகத்திலும் ஞானத்திலும் வளர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் அவைகள் இல்லாமல் முடங்கப்பட்டிருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இறங்கி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு முழுமையான விடுதலையை தார். இதற்காக இந்த நோய்களை கட்டுப்படுத்துகின்ற பணிவிடைகளில் எல்லாம் ஈடுபடுகிற அரசையும் பணிவிடைக்காரர்களையும் எல்லாரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும் பலப்படுத்தும் பார்த்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற உலகில் சுத்தமான தூய காற்றை நாங்கள் சுவாசிக்கவும் இந்த காற்று எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக சென்று இரத்தத்திலே சுத்திகரிப்பை தரவும் அதன் மூலமாக நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழவும் நோய் தொற்று சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை எங்களிலே பெருக்கிக் கொள்ளவும் ஆண்டவரங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி.
ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களை முழுமையாக அர்ப்பணமாக்குகிறோம். இலவசமாய் பெற்ற நாங்கள் இந்த உலகத்திலே இலவசமாய் எங்களுக்குரிய உரியவைகளை நாங்கள் பகிரத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அனுப்பும். உமது கரங்களின் ஆசிகளால் நிரப்பும். வரும் காலங்களிலே மகிழ்ச்சியின் தொனிகளை கேட்பதற்குரிய காலங்களை கட்டளையிடும். இந்த தொழுகையிலே கண்ட குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தயவாக பொறுத்து எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கேயும் நல்ல பிதாவே, ஆமென். நம்மனைவரோடும் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடையே புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.